இயேசுவை குறித்த வெளிச்சம், எவ்வளவா கிருபை குறித்த வெளிச்சம் இருக்கிறதோ அவ்வளவாய் உங்களுக்குள்ளே நல்ல கவனுங்க, இயேசுவின் வெளிச்சம் காணப்படும். ப்ளீஸ் லிசன், இயேசுவை குறித்த அந்த வெளிச்சம், இயேசுவை குறித்த கிருபையின் வெளிச்சம் நமக்குள் எவ்வளவாய் காணப்படுகிறதோ அவ்வளவாய் இயேசுவின் வெளிச்சம் நமக்குள் காணப்படும். கிருபை வெளிப்பாடு, கிருபை வெளிப்பாடு என்றால் இயேசுவை குறித்த வெளிப்பாடு. அப்போ இயேசுவை குறித்த எவ்வளவு வெளிப்பாடு நமக்கு இருக்கோ அவ்வளவா இயேசுவை குறித்த வெளிச்சம் எங்க இருக்கு? என் ஆவியில. இயேசுவை குறித்த வெளிச்சம் என் ஆவியில இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் தாவீது சொல்கின்றான், வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். அப்ப இயேசுவை குறித்த வெளிச்சத்துல வெளிச்சம் அது வாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். இயேசுவை குறித்த வெளிச்சத்துல வெளிச்சம் சபைக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இயேசுவை குறித்த அந்த வெளிச்சம் எனக்குள் எவ்வளவாக இருக்கிறதோ அங்கே அங்கே இருள் எவ்வளவேனும் இல்லை. யோவான் தான் சொல்கிறார், தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இருள் இல்லை. அப்ப இயேசுவை குறித்த வெளிச்சம் எனக்குள் இருக்கிறது. அந்த வெளிச்சத்தில் வெளிச்சம் எனக்குள்ள இன்க்ரீஸ் ஆக 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 எனக்குள் எவ்வளவேனும் இருள் இல்லை. வசனத்தை தான் நீங்க புரியணும். இல்லை, அங்கே ஒரு வீக்னஸ் இருக்க, இங்கே ஒரு பலவீனம் இருக்க, இங்கே ஒரு குழப்பம் இருக்க, இது எல்லாம் அவனுடைய வேலை. அதனால்தான் இயேசு சொன்னார், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாரு. அப்போ நமக்குள் இருக்கிற வெளிச்சம் இயேசு கிறிஸ்து. அந்த வெளிச்சத்தில் வெளிச்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது? பிசாசுக்குள்ள அவனுடைய இருளின் செயல்பாட்டுக்குள்ள இந்த வெளிச்சம் போக போக இருளை அகற்றுகிறது. நீங்க தாங்க உலகத்துக்கு ஒளி அப்படின்னு இயேசு சொன்னார். நீங்கள் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார்.